லடாக் எல்லையில் நிலவும் சூழ்நிலைகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், ராணுவ தளபதி எம் எம் நரவனே மற்றும் ராணுவ தலைமை இயக்குநர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். லடாக் எல்லைப்பகுதியில் கடந்த 29 மற்றும் 30 தேதிகளில் சீன ராணுவம் குறிப்பிட்ட வரையறையை மீறி அத்துமீறல்களில் ஈடுபட்டது. இதற்கு எதிராக இந்திய ராணுவத்தினர் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இரு நாட்டிற்கும் இடையே நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகளுடன் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.